அமேசான் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் நாம் நிறைய தடவை பேசியிருப்போம், கோவில் கோயில் அப்படின்லாம். இப்போ அது குறித்து தான் பார்க்க போகிறோம், கோவிலா கோயிலா. இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புலவர் பூவை பி தயாபுரன் அவர். வணக்கம் ஐயா. நம்ம பேசுறதுல கோவில் கோயிலா அல்லது கோவிலா கோயிலா அப்படின்னு, இதில் எது சரி? இலக்கணப்படி கோவில் என்பது தான் சரி. அதாவது நம்முடைய இலக்கண ஆசிரியர், நான் முன்னமே சொன்னேன், மொழி என்பது விழி, மொழி என்பது விழி, இலக்கணம் என்பது இமை. இமை, அதனால் இமை இல்லாமல் விழியை பார்க்க முடியாது, ஒரு மனிதனுடைய விழியை பார்க்க முடியாது. அதனால் இலக்கணப்படி நம்ம சொல்லணும்னா கோவில் என்பது தான் சரி. கோயில் என்பது சொல்லக்கூடாதான்னா சொல்லலான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துறேன். இப்போ தஞ்சாவூர் என்பதை தஞ்சைன்னு சொல்கிறோம். இப்போ என்னுடைய ஊர் பூவாளூர், பூவாளூர் என்பதை பூவைன்னு சொல்கிறோம். ஆனால் அது தவறுன்னு சொல்லிவிட முடியாது. அது இலக்கண போலின்னு வச்சுருக்காங்க. இலக்கண போலி, போலி போலங்கிறது தான் போலி. அந்த போலி வேறு, இவர் போலியான ஆள் அப்படி சொல்கிறோம்ல, அந்த போலி இல்லை. இந்த இந்த போலி வந்து சொல்லலாம், அவரை போல அவரை போல அப்படிங்கிற போலங்கிறத வர்றதுனால இந்த இலக்கண போலி சொல்லலாம் என்று வருது. அது பின்னால் நம்ம பார்ப்போம், சொல் அதிகாரம் பார்க்குற போது பார்க்கலாம். அந்த 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 போலி என்பதை கோயில் என்பதை வந்து வழக்கில் வந்து தொன்று தொட்டு மக்கள் வழக்கில் வந்து கோயில் தான் சொல்லிட்டு வராங்க. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா, நான் அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு எழுத்து நடையில் சொல்லாமல் நம்ம அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லுவோம். அவன் இட்டுன்னு போனான்மா, அழைச்சிக்கிட்டு போனாங்கிறத இட்டு இப்போ சொல்லலை யாரும், இப்போ யாரும் சொல்கிற மாதிரி தெரியல. ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் இசுக்குன்னு போனான், அழைச்சிக்கிட்டு போனாங்கிறத இசுக்குன்னு போனான் அல்லது இட்டுக்குன்னு போனான் அப்படின்னு, இந்த செங்கல்பட்டு வடார்காடு பழைய வடார்காடு இப்போலாம் நாளாக மூணாக பிரிச்சுட்டாங்க, சென்னை பகுதிகளில் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அது ஏன்னா அவங்களுக்கு திருத்தமாக பேச வரல, அதனால் இப்படி சொன்னாங்க. அதே மாதிரி கோயில் என்பதும் அப்படி தான். ஆனால் இலக்கணப்படி இலக்கணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இ இ ஐ வழி எவ்வும் இந்த மூணு எழுத்து தான் யகர உடம்புடுமையாக வரணும். ஏனை உயிர் வழி வவ்வும், மற்றதெல்லாம் இப்போ இந்த கோவில்ங்கிறது தான் எப்படி வரணும்னா வகர உடம்புடுமை தான் வரணுங்கிறது நிறைய எடுத்து கிடக்க கூடாது, அப்போ தான் வரணும். ஆனால் இது சொல்லக்கூடாதானா சொல்லலாம் அப்படின்னு, அது ஒரு புறநடை. இலக்கணத்தில் புறநடைன்னு ஒன்று உண்டு, அந்த புறநடை அடிப்படையில் இது ஒரு போலியாக, இலக்கண போலியாக இந்த கோயில் என்பதையும் சொல்லலாம். ஆனால் இலக்கணப்படி கோவில் என்பதே சரி, கோவில் என்பதும் சரி. கோவிலா கோயிலா என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல தகவல்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கோவிலா கோயிலா என்பதை எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் புலவர் பூவை பி தயாபுரனுடன் விஜயகுமார்.